கோவையில் அதிமுக வேட்பாளர்களை தேர்தல் அதிகாரிகள் வேண்டுமென்றே அலைக்கழிப்பதாக கோவை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கோவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் அம்மன் கே அர்ஜுனன், அருண்குமார், தாமோதரன், ஏ கே செல்வராஜ், பி பி கந்தசாமி, கே ஆர் ஜெயராம், அபுல் கந்தசாமி ஆகியோர் அளித்த புகார் மனுவில் கோவை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதிமுக வேட்பாளர்களை பல்வேறு காரணங்களை கூறி அலைக்கழித்து வருவதாகவும் காவல்துறையினர் அதிமுகவினர் மீது பொய் வழக்குகளை போட்டு ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறுகையில், இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட சேர்மன் சார்பாகவும், சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும், கோவை மாவட்ட பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு முக்கியமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துள்ளோம். குறிப்பாக இந்த தேர்தலில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது நாமினேஷன் தாக்கல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வேற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கோவை மாவட்டத்தில் மட்டும் இங்கிருந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. பல்வேறு ஆவணங்களை கேட்கக்கூடாது என்று சட்டத்தில் இடமிருந்தாலும், தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாலும், இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை கேட்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறாங்க, அது தேவையில்லை. அதே போல பேருக்கு முன்னாடி பின்னாடி இன்சில் போடணும்னு சொல்லி போட்டு எல்லாம் இதெல்லாம் கேட்டதே இல்லை, அதை சொல்றாங்க. அதே போல காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க போய் என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு இதை சொல்றாங்க. இது பல்வேறு முறை சொல்லி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி மேலே சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையத்தில். அதனால தொடர்ந்து பல்வேறு இடங்களை கேட்குறாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்தவர்கள் அத்தனை காவல்துறையினும் இது வேற மாதிரி இருக்காங்க. கோவை மாவட்டத்தில் பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோவை மாவட்ட மக்கள் அன்பானவர்கள். பல்வேறு தேர்தல்களில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் போது சரி, திமுக ஆட்சி இருக்கும் போது பல்வேறு கலெக்டர் இருக்காங்க, அதிகாரிகள் இருந்திருக்காங்க, காவல்துறை இருந்திருக்காங்க. அதனால அப்பெல்லாம் இங்கே அமைதியாக தான் இருக்கும், இங்கே அமைதியான மக்கள். அதே தவிர காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக வேட்பாளர் கூட யார் யார் வேலைக்கு போகிறாங்க, தேர்தல் வேலைக்கு போறாங்க, அவங்கள போர் லிஸ்ட் எடுத்து நீங்க ஸ்டேஷனுக்கு நேரடியா வா, அவங்க மேல 110/107 இந்த வழக்கு வந்து போட்டு விசாரணை கூப்பிடுறேன்னு சொல்லி போட்டு சம்பந்தம் இல்லாம கூப்பிட்டு இன்னைக்கு காவல்துறையே திமுக ஆதரவா கட்சிக்கார மாதிரி மாறிட்டாங்க. அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் மாவட்டம் முழுவதும் காவல்துறை இன்றைக்கு அவங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலையில இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை. இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கும் நாமினேஷன் இன்னைக்குதான் முடியுது. ஸ்கூட்டனிங் இருக்கு. அதே போல ஸ்கூட்டனிங்ல பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் கூட்டு இன்சென்ட் கொடுத்து எப்படியாவது அதிமுக வேட்பாளர்களை நீ ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட்டு அதிகாரிகள் இந்த மீட்டிங்கே போட்ட மாதிரி தகவல் சொல்றாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஜனநாயக படுகொலை என்று இன்றைக்கு மக்களும் நாங்களும் சொல்லுகிறோம். ஆகவே தேர்தல் நியாயமாக நடத்தி இன்றைக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இன்னைக்கு பல்வேறு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே கேமரா வைக்கணும், எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு எல்லாமே நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதுக்காகத்தான் நாங்கள் வந்து கலெக்டர் சந்தித்தோம். குறிப்பாக காவல்துறையும் அதிகாரிகளும் இன்றைக்கு மக்கள் வாக்களித்து யார் வேணாலும் வெற்றி பெறலாம் ஜனநாயகத்தில். இதுவரை கோயம்புத்தூர் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நீ செஞ்ச திட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க. ஆனால் அதிகாரிகளும் காவல்துறை வைத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் கண்டிப்பாக கோவை மாவட்ட மக்கள் நாங்களும் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். தயவு செஞ்சு இதை கைவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்றைக்கு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை கடிதத்தை கொடுத்து வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்கிறோம். தேர்தல் வியூங்கிறதுலாம் இல்லை, இது நம்முடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு என்றைக்கும் புறத்துறை தலைவி அம்மாவுடைய கோட்டை. ஒருத்தர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, அம்மா அவர்கள் வந்த பின்னாலும் சரி, என்றைக்கும் இந்த அதிமுக கோட்டை. சட்டமன்ற தேர்தலில் அப்படித்தான் 10-10 ஜெயித்தோம். அதே போல 10 இப்போ அவனாசிங்களுக்கு சேர்ந்து 11-11 ஜெயித்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் உறுதியாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர், அதே போல் நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர் முழுமையாக அதிமுக கைப்பற்றும். அதில் எந்த மாற்றம் இருக்குது? ஏன்னால் கோவை மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும், 50 ஆண்டுகள் அது வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம். மக்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் என்ன வேலை நடக்குது. எங்கேயுமே குப்பை எடுக்கலை, எங்கேயுமே தண்ணி முறையாக வரல, எங்கேயுமே லைட் எரியல. இப்போ இந்த 9 மாத காலமாக இப்படி தான் இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் எந்த வேலையும் நடக்கலை. ஆனால் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது தொடர்ந்து நாங்கள் வந்து மாவட்ட கூட்டம் நடத்துவோம். அதே போல் எல்லாமே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றினாங்க.
எல்லா பக்கம் அதிகாரிகள் ஓடி ஓடி வேலை செஞ்சாங்க. இப்ப இந்த ஆட்சி அமைந்த பின்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்களும் வேலை செய்யல, அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கு கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்படுது. கண்டிப்பாக எங்களது கழகத்தின் தலைவர் மேயரை வந்து உறுதியா மக்கள் எங்களுக்கு தருவார்கள். அதுக்கு பின்னால் பழையபடி வேகமாக நாங்கள் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளோம். கோவை மாவட்ட மக்கள் அமைதியானவங்க. இங்க போலீஸ் விட்டோ அதிகாரிகள் விட்டோ மிரட்டியோ எந்த இதுவும் வந்து யாரு வெற்றி பெற முடியாது. மக்களுக்கு தெரியும் யாரை வெற்றி பெற செய்வான், மக்களுக்கு தெரியும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக மேயர், அதே போல பாத்தீங்கன்னா அத்தனை எல்லா கவுன்சிலர்ஸ் வெற்றி பெற்று, அதே போல நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் எல்லாருமே கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறது உறுதி. அதிமுக கோட்டை மீண்டும் நாங்கள் நிரூபிப்போம்.